அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜவ்வரிசி உப்மா செய்ய போறேன். ஒரே மாதிரி உப்மாவா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம இது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸா பண்ணி பாருங்க நீங்களோ, நல்லா இருக்கும். இது வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேர்த்து உப்மா செஞ்சா சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு அது மாதிரி தான் செய்ய போறேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும். இப்ப அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். பாருங்க, பெரிய ஜவ்வரிசி எடுத்து ஒரு கப்பு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அந்த ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கணும். இப்போ நான் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கப்புக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேக வைக்காதீங்க. வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருகப்புல்லை, கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சமாக எடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்கணும். காலிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துருக்குறேன். கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இது கூட கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டுக்கிட்டிங்கன்னா வறுத்து சூப்பராக இருக்கும். பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் காஞ்சோடனே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ முந்திரி மட்டும் வறுத்துக்கலாம், திராட்சை வறுக்க வேண்டாம். இந்த நெய்யில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு, இது கூட இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையானாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை. இது மாதிரி ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டு போயிக்குவாங்க. அப்புறம் இது செய்யும் பொழுது கொஞ்சம் கிண்ட கிண்டா குழப்பம்னு தான் வரும். கொஞ்ச நேரத்தில் நல்லா ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் நீங்கள் பொழுதுறது இந்த உப்புமா இருந்தாலும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். போது வெந்தது. இப்போ இதில் வந்து நம்ம அந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி, ரெண்டு கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி உப்புமா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வாழ்க வளம்.